நல்ல மழை பெய்யுது இன்னைக்கு, அதனால வீட்டில் இருக்கனால இன்னைக்கு என்னைய பொரியல் பண்ண சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஹாய், ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நான் வந்து காராமணி பொரியல் செய்ய போகிறேன். காராமணி பொரியலுக்கு தேவையானது காராமணியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆனியன் கட் பண்ணியிருக்கிறேன், காஞ்ச பச்சை மிளகா வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கிறேன், பச்சை மிளகா ஒரு மூணு எடுத்துருக்கேன், பச்சை பச்சை மிளகா, அப்புறம் மஞ்சள் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூனு, அப்புறம் மிளகாப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், துருவி தேங்காய் வச்சுருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பூண்டு, வெள்ளை பூண்டு கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வாங்க என்னோடய சமையலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி காராமணி பொரியல் பண்ணலாம். முதல்ல இந்த பாத்திரத்தை வச்சு அடுப்பை பற்ற வைப்போம். அடுப்பை பற்ற வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஒரு வழியாக. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக தாளிக்க போகிறோம். எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறேன், எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்குறேன். எண்ணெய் எண்ணெய் ஊற்றலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கடுகு எடுத்துருக்குறேன். கடுகு போடணும், கடுகு போடுவோம். இப்போது அந்த கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் உளுந்து கொஞ்சம் வச்சுருக்குறேன், முழு உளுந்து. அந்த உளுந்தை கொஞ்சம் போட்டுக்குவோம். முழு உளுந்து போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். கொஞ்சம் முழு உளுந்து போட்டு லைட்டாக வதங்கட்டும். உளுந்து நல்லா கலர் மாறிடுச்சு. கருவேப்பிலை வச்சுருக்கிறேன் கொஞ்சம். கருவேப்பிலை போடுவோம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை முக்கியம்ல. பச்சை மிளகா இந்த மாதிரி கீரி வச்சுருக்கிறேன். இந்த பச்சை மிளகா இதில் போட்டுடலாம். இந்த காஞ்ச மிளகாயும் போட்டுடலாம். ஒரு மூணு மூணு எடுத்துருக்கேன், மூணு மூணு போட்டுடலாம். கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சம் உங்களுக்கு தெரியணுன்றக்காண்டி நான் எல்லாம் கட் பண்ணி தட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். அந்த சீரகம் எடுத்த ஒரு ரெண்டு ஸ்பூனை. அதுக்கப்புறம் இந்த பூண்டு, இந்த பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுட்டு லைட்டாக இது மாதிரி பண்ணிடுங்க. பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் போடலாம். ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்க மாதிரி கட் பண்ணதை போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் கலர் மாறட்டும் ஆனியன் கலர். கொஞ்சம் நல்லா கலரு நல்லா பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன், நான் எடுத்திருக்கேன். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, மிளகாப்பொடி பார்த்தீங்களா, மிளகாப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாப்பொடி போடலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாப்பொடியெல்லாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க. லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க காராமணியை இதில் போடுவோம். காராமணி போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்ருங்க. இந்த மாதிரி பரட்டி விட்ருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். காராமணியை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன், தண்ணி எடுத்துருக்கேன், நல்ல தண்ணி. அதை லைட்டாக நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஊற்றிக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கொதிச்சு வருது. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி வந்து பார்ப்போம் எப்படி இருக்கு. வாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அஞ்சு நிமிஷம் கழிச்சு இது எப்படி இருக்குது, வெந்துருச்சா வந்து எப்படின்னு பார்ப்போம். நல்லா கொதிக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கையில் எடுத்து வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இது என்ன பண்ணலாம், கொஞ்சம் நல்லா அப்படி மாதிரி கரட்டி விட்டுட்டு இதோடு சேர்த்து துருவி வச்ச தேங்காயை போடுவோம். இது நல்லா பரட்டி விடுவோம். பரட்டி விட்டுட்டு துருவி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்ப்போம்.
தண்ணி கொஞ்சம் இருக்குது, லைட்டாக தண்ணி வத்தட்டுருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம். தண்ணி ஒரு 2 நிமிஷம் ஆட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி, அந்த இருந்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சு, சுத்தமாக ஒன்றுமே தண்ணி இல்லை. இப்போ என்ன பண்ணலாம்னா, நம்ம அந்த துருவி வச்ச தேங்காய் பூவை இதோட சேர்த்து விட்டலாம். சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொரியல் ரெடி ஆயிருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தேங்காய் பூக்கு சூப்பராக வந்து சாப்பிட்றது. நல்லா நம்மளோட சமையல், நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நீங்கள் நல்லா இது வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் அந்த துருவி வச்ச தேங்காயை போட்டு மிக்ஸ் பண்ணி அவ்வளோதான். அப்படியே சிம்மில் போட்டு லைட்டாக அப்படியே இறக்கி வச்சுருங்க. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்மளோட பொரியல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை ஒரு ஸ்பூனில் ஒரு தட்டில் எடுத்து போட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன்னு சொன்னேன்ல, சாப்பிட்டு காத்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் பண்ண சமையல், நான் பண்ண பொரியல் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பொரியலை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லிவிங் கிரியேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் பாண்டியராஜா.